ஹே கைஸ், ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி இன்றைக்கி இந்தியாவில் பைலட் ஆகிறது எப்படி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் கௌரி சங்கர், வெல்கம் டு மை சேனல் விமானி த பைலட். வாங்க ஸ்ட்ரைட்டாக டாபிக் உள்ள போகலாம். குட் ஆஃப்டர்நூன் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், திஸ் இஸ் யுவர் கேப்டன் ஸ்பீக்கிங். இந்தியாவில் பைலட் ஆகிறதுக்கு மொத்தம் மூணு வழி இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் கன்வென்ஷனல் மெத்தட். கன்வென்ஷனல் மெத்தடில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ். இன்றைக்கி மார்க்கெட்டில் இந்தியாவில் பைலட் ஆகிறதுக்கு 50 to 70 lakhs செலவாகும். செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி. இந்தியாவில் கமர்ஷியல் பைலட் ஆகிறதுக்கு நீங்கள் 12th மேக்ஸ் வித் ஃபிசிக்ஸ் பாஸ் பண்ணியிருக்கணும். தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ். நீங்கள் கிளாஸ் 2 அண்ட் கிளாஸ் 1 மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டை வந்து டிஜிசி அப்ரூவ் டாக்டர்ஸ் கிட்ட கம்ப்ளீட் பண்ணணும். ஃபோர்த் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் நம்பருக்கு அப்ளை பண்ணணும். கம்ப்யூட்டர் நம்பர்னா என்னென்னு கேட்டிங்கன்னா டிஜிசியை வந்து ஒவ்வொரு பைலட்ஸ்க்கும் ஒரு யூனிக்கான பெர்மனெண்ட் நம்பர் கொடுப்பாங்க, அது பேர் தான் கம்ப்யூட்டர் நம்பர். ஃபிஃப்த் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஜிசி சிபிஎல் பேப்பர்ஸ் கிளியர் பண்ணணும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேப்பர்ஸ் இருக்குது. சிக்ஸ்த் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் ஃப்ளைங் ட்ரைனிங்கை வந்து இந்தியாவில் பண்ண போகிறீங்களா இல்லை அப்ராடில் பண்ண போகிறீங்களான்னு டிசைட் பண்ணணும். ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் கிடச்சிரும். செவன்த் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங். ஒரு சிபிஎல் ஹோல்டராக உங்களுக்கு செஸ்னா 152, செஸ்னா 172, டைமண்ட் 40 இந்த மாதிரி சின்ன சின்ன ஏர்க்ராஃப்ட்ஸ் தான் ஃப்ளை பண்ண தெரியும். கமர்ஷியல் ஜெட்ஸ் ஃப்ளை பண்ணோன்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் போயிங் 737, A320 இந்த மாதிரி ஏர்க்ராஃப்ட் ஃப்ளை பண்ணோன்னா உங்கள் லைசன்ஸில் ஒரு ஸ்பெஷல் என்டோர்ஸ்மெண்ட் தேவை, அது பேர் தான் டைப் ரைட்டிங். யூஸ்வலாக ஏர்லைன்ஸ் வந்து சிபிஎல் ஹோல்டர்ஸ்க்கும் டைப் ரைட்டர் பைலட்ஸ்க்கும் தான் ஓப்பனிங்ஸ் போடுவாங்க. ஸோ சிபிஎல் முடிச்சுட்டு ஜாப் வாங்கிட்டு அதுக்கப்புறம் டைப் ரைட்டிங் பண்ணலாமா இல்லை டைப் ரைட்டிங் பண்ணிவிட்டு ஜாப்காக வெயிட் பண்ணலாமான்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஆனால் ஓப்பனிங்ஸில் சிபிஎல் ஹோல்டர்ஸ்க்கா இல்லை டைப் ரைட்டர் பைலட்ஸ்க்கா ப்ரிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டர் பைலட்ஸ்க்கு தான். இந்தியாவில் பைலட் ஆகிறதுக்கு செகண்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேடட் ப்ரோக்ராம். கேடட் ப்ரோக்ராம்னா என்ன அப்படின்னா கேடட் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாப் வாங்கிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆனால் கன்வென்ஷனல் மெத்தடில் நீங்கள் ஃபுல் ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறமா ஜாப்காக வெயிட் பண்ணுவீங்க. கேடட் ப்ரோக்ராமில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ஃபினான்ஸ். இன்றைக்கி இருக்க கேடட் ப்ரோக்ராமில் அப்ராக்சிமேட்டாக 90 lakhs ஒன் க்ரோர் 20 lakhs வரைக்கும் செலவாகும். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா எலிஜிபிலிட்டி. இது ஏர்லைன் டு ஏர்லைன் வேரி ஆகும். அப்ராக்சிமேட்டாக 51%லேருந்து 60% வரைக்கும் நீங்கள் 12th மேக்ஸ் ஃபிசிக்ஸ் அண்ட் இங்கிலீஷில் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் வரப்போகிற ஃபியூ ஸ்டெப்ஸ் வந்து கன்வென்ஷனல் மெத்தட் மாதிரியே தான். ஃபிட்னஸ், கம்ப்யூட்டர் நம்பர், டிஜிசி பேப்பர்ஸ். இப்போ நீங்கள் கேடட் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணலாம். மேலே சொன்ன ஃபியூ ஸ்டெப்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் நம்பர் வாங்காமல் டிசிஏ பேப்பர்ஸ் கிளியர் பண்ணாமல் கூட நீங்கள் கேடட் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் என்னோடய பர்சனல் சஜஷன் என்னென்னா மேலே சொன்ன எல்லா ஸ்டெப்ஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கேடட் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணி செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். வேறு எந்த போர்டனும் உங்களுக்கு இருக்காது. ஸோ ஃப்ளைங் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஏர்லைன்ஸ்க்கு ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்தியாவில் பைலட் ஆகிறதுக்கு நீங்கள் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இந்தியாவில் பைலட் ஆக முடியுமா? இல்லை, அதுக்கு தான் இருக்குது தேர்ட் மெத்தட், இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணுறது மூலியமாக. இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் சூஸ் பண்ண போகிற எக்ஸாம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் செலக்ட் ஆகிறதுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா என்டிஏ, சிடிஎஸ், ஆஃப்கேட் அப்படின்னு சில எக்ஸாம்ஸ் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களோட என்டையர் ட்ரைனிங்குமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ நீங்கள் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் சர்வீஸை முடித்ததுக்கப்புறம் இந்தியாவில் இருக்க எந்த ஏர்லைன்ஸ்க்கு வேணால் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, ஏன்னா நீங்கள் தான் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போஸ்ட் பண்ண போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி வீடியோ முடிச்சிக்கிறதுக்கு முன்னாடி ஃபைனலாக ஒன்று சொல்லிக்கிறேன். இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை, ஜெயிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. பைலட் ஆகணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். சி யூ கைஸ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ.